அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்ம ராசியாக இருக்கீங்க அல்லது சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னாக, இந்த குரு பகவான் உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு பத்தாம் பாவகத்துல கோச்சார குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குரு பத்தாம் பாவகத்துல கேந்திரங்களில் குரு பகவான் வந்தாக நன்மையும் தீமையும் செய்யும் என்று குரு பெயர்ச்சி பலன்கள்ல போட்டிருக்கிறாங்க. அதாவது குரு பத்துல இருந்தாக பதவியில் மாற்றமா என்ற தலைப்புலதான் அந்த பதிவு போட்டிருந்தேன். குறிப்பா அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், வேலையில ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும், உடன் பணிபுரியவர்களால சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால சில பேருக்கு எல்லாம் இடமாற்றம் ஏற்படலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு வேலை போயிட்டு ஒரு சரியில்லாத இடத்துல நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டு அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது சில பேர் பதவி உயர்வுன்ற பேர்ல கூட வந்திருக்கும், பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைச்சு கூட வேற ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரும் சில பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருப்பீங்க. குறிப்பா வேலையில் இருப்பவர்களுக்கு, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக, வேற ஒரு புதிய திட்டத்தையோ அல்லது புதிய தொழிலையோ கையில் எடுத்து அதுல பணம் எதிர்பார்த்த பணம் வராம இருக்கிறது, அல்லது கடன் அதிகமாகி கஷ்டப்பட்டு இருக்கிறது, அல்லது நஷ்டப்பட்டு இருக்கிறது, லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பத்தல இருக்கிறதுனால வரக்கூடிய தீமைகள். நன்மைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்க வீடு சொத்துக்கள் வாங்குறது போன்றவையும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வந்து ஆரோக்கியம் சற்று மேம்பட்டிருக்கும், ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொல்லைகள் நீங்கி இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கடுமையான கண்டகச்சனியோட பாதிப்புகள், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கடுமையான கண்டகச்சனியோட பாதிப்புகளை இந்த குரு கொஞ்சம் குறைச்சிருப்பாரு. அதெல்லாம் நன்மைகள். இப்ப இந்த குரு வக்கரமாவறாருங்க, பத்தாம் பாவகத்துல இருந்து அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரலும் இந்த குரு பகவான் வக்கர கதியில செயல்பட போறாரு. இந்த வக்கர கதியில செயல்பட போகக்கூடிய காலகட்டம் என்பது சிம்மராசிக்கு எப்படி இருக்கும், நன்மையை ஏற்படுத்துமா தீமையை ஏற்படுத்துமா என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி கண்டகச்சனி 7ஆம் இடத்துல சனி, இந்த சனி வக்கரமாயிருக்கிறதும் சரியில்லை அப்படின்னு தான் நான் வந்து இந்த வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி பலன்கள்ல சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு திக் பலம் ஆகக்கூடிய ஒரு கிரகம் 7ஆம் இடத்துலயே இருந்து வக்கரமாகும் போதும் உங்களுக்கு கடன் அல்லது நோய் அல்லது வாழ்க்கை துணையோடு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியான தாம்பத்திய வாழ்க்கை இல்லாம தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் என்று வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால பலன்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகுறது எப்படின்னாக்க நவம்பர் 15ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அது வரல ரொம்ப கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும் இந்த சனியால, இந்த திருமண வாழ்க்கை உறவுகள் வகையில அது வரையிலும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை கூட சில பேருக்கு ஏற்படலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணைவர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க, ஏதோ ஒரு வகையில சமாதான குடியை காட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே போல வாழ்க்கை துணிவருக்கு சில பேருக்கு எல்லாம் உடல்நலத்துல பாதிப்பு அவருக்கே ஏற்பட்டிருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ், அவருக்கு உடல்நல பாதிப்பு, அதற்கு மருத்துவ செலவு பண்றது போன்றவையும் ஏற்படும். நண்பர்கள் கூட்டாளிகள், அதாவது உங்க கூடவே இருக்கக்கூடியவர்கள், அவங்களால உங்களுக்கு மன கஷ்டங்கள் பண நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு, நவம்பர் 15 வரையில சொல்றேன். அதே சமயத்துல இந்த சனி 7ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருக்கிறதுனால குறிப்பா உங்க கூடவே இருப்பாங்க, தெரிந்தே அவருக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனா அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் செயல்பட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த குரு வக்கரம் ஆவது இப்போ உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதோட பாசிட்டிவ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 15க்கு பிறகுதான் உங்களுக்கு நல்லா வெளிப்படையா தெரியும். ஒரு குரு என்பவர் சுபகிரகம். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்கரம் ஆகும் போது இயல்புக்கு மாறான நிலையை அடையுது, அதாவது ரிவர்ஸ்ல செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, எப்படி ரிவர்ஸ்ல செயல்படும், அந்த ஆதிபத்திய பலனை ரிவர்ஸ்ல கொடுக்கும், அதுதாங்க சொல்ல வேண்டிய விஷயம். அதே போல தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யும். அதாவது ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால், சுப கிரகம் வக்கரம் பெறுதுனாக தன்னுடைய சுப காரகத்துவங்கள் எல்லாம் அதிகப்படுத்தி செய்யும். குரு என்பவர் தனக்காரகன் புத்திரக்காரகன். இந்த குரு வக்கரம் ஆகிறதுனால பொருளாதார ரீதியாக இருந்த வந்த பிரச்சனைகள் நீங்கும், தொழிலில் இருந்து வந்த அன்சாட்டிஸ்பேக்ஷன் நீங்கும், வேலையில அடிக்கடி இடமாற்றங்களை சந்திச்சிருந்தவங்க ஒரு இடத்துல நிலையா வேலையில இருப்பீங்க, வேலையே கிடைக்காம அலைச்சலோடு மட்டுமே இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிசினஸ்ல கடையை மாத்திட்டு வருமானம் வருமானம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் வருமானம் வர ஆரம்பிக்கும், கடனை அடைக்கிறதுக்கு வழி ஏற்படும், வேலையில சில பேருக்கு இடமாற்றங்கள் சரியானதொரு இடமாற்றங்கள் ஏற்படும். எட்டுக்குரியவனாகவும் குரு பகவான் வரார், 5ஆம் அதிபதியாகவும் வரார் குரு. இந்த ரெண்டு
பாவகத்தோட ஆதிபத்தியத்தோட பலனையும் இந்த பத்தாம் பாவகத்தின் வழியாக குரு பகவான் செய்வார். இப்போ ஒரு அரசு பணியில இருக்கீங்கன்னா கூட அந்த இடத்துல கடுமையான பணிச்சுமை இருந்திருக்கும், வேலை செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, கூட இருந்தவங்களால அல்லது மேலதிகாரிகளால சில பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பீங்க. இந்த குரு வக்கரமாகிறதுனால கௌரவம் புகழ் ஏற்படும், மரியாதை இருக்கும். குரு வக்கரமாகிறதுனால இந்த 4 மாசத்துக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடுமையாக வேலை செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. ஆனா சில பேர் இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எந்த பெரிய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாம ஜென்டில்மேனா வந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜென்டில்மேனா இருக்க போறீங்க இந்த குரு வக்கர காலத்துல. அடுத்தது 5ஆம் பாவகத்தோட ஆதிபத்திய பலனையும் 10ஆம் பாவகத்தின் வழியாக குரு செய்வார். 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், கல்வி, ஆரோக்கியம், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியத்துல அதாவது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல வழக்குகளில் வெற்றி ஏற்படும். இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே போல புத்திர பாக்கியம் இல்லாம நீண்ட நாளா கோவில் கோவிலா போயிட்டு இருக்கிறவங்க, மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது சில பேருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, வரனே அமையல, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குன்னாக இந்த காலகட்டத்துல வரன் அமைந்து கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த குரு வக்கர காலகட்டத்துல. சோ பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக உயர்கல்வி விரும்பிய இடத்துல ஜாயின் பண்ணி நல்லாவே படிப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இடையூறுகள் பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? நவம்பர் 15 வரையிலும் கணவன் மனைவி உறவு நிலை ஒன்றும் பெருசா பாசிட்டிவா இல்ல, கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். பிரியாம இருக்கக்கூடியவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு சேர முடியுமானாக இந்த நேரத்துல சேரத்துக்கான வாய்ப்புகளும் இல்லை. சில பேர் வந்து சண்டையை போடாம சற்று தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்க தொழில் காரணமாக வெவ்வேறு இடத்துல இருக்கிறது, அல்லது கணவன் வந்து தொழிலேயே அதிக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது, டைம் அங்கேயே நிறைய நேரம் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு டெபுடேஷனாக வெளியூர்ல போய் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சிறிய பிரிவுகள்லாம் கடந்த காலமாகவே சில பேருக்குலாம் இருந்துட்டு இருக்கு. அது நவம்பர் 15 வரையிலும் தொடரும். அதுவரையிலும் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில கூட கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை தான் இருக்கும். அதுவரை வந்து நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடுகள் வரும், அவர்களோடு பகை கூட சில பேருக்கு வரும். சோ இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் புதிய திட்டத்தையும் புதிய முதலீடுகளையும் செய்யறீங்க அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு செய்யுங்க. பொதுப்பகலா சொல்லணும்னாக்க இந்த நவம்பர் 15க்கு பிறகு நீங்க செய்யலாம். உறவு சிக்கல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு படிப்படியா நீங்கும். இந்த திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக நீண்ட நாளா முயற்சி பண்றீங்க, திருமணம் ஆகலன்னாக்க அதற்கான வாய்ப்பு கூட நவம்பர் 15க்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல சில பேருக்குலாம் மறுமணம், கடந்த கால வாழ்க்கையில பிரிந்து வழக்குகள்ல பிரிந்து இருப்பவர்களுக்கு மறுமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த நவம்பர் 15க்கு மேல வாய்ப்பு இருக்கு, அப் டு பிப்ரவரிக்குள்ள. சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஒரு இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல இந்த குரு பெயர்ச்சி நன்மையை கொடுக்கக்கூடியதுதான். அதாவது இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. அதையும் குறிப்பா வந்து உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாருன்னா மேக்சிமம் நன்மையின்னே நீங்க நினைச்சுக்கலாம். பெரிய அளவுக்கு நன்மையை ஏற்பட போகுது. உங்க கடனை தீர்க்க போறீங்க, பணம் வரும், பிரச்சனை இல்லை, பிள்ளைங்களால் இருந்த பிரச்சனைகள் இல்லை, இனிமேல் தொல்லைகள் இல்லை என்று நீங்க தைரியமா இருக்கலாம். அதே போல உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரம் பெறல, ஆனா ஆட்சி பெற்று இருக்கு, உச்சம் பெற்று இருக்குனாலையும் நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சி ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். பொருளாதார ரீதியாக மதிப்பு இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க, அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நேம் அண்ட் ஃபேம் கூட இந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு. இந்த சனி வக்கர நிவர்த்தி அனுப்பினாடிதான் இதோட எஃபெக்டே உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்பதான் தெரியும். அதுக்குதான் சொல்றேன் நானு. அதே போல பாத்தீங்கன்னாக்க உங்க சுய ஜாதகத்தின்படி குரு தசை நடக்குது அல்லது குரு புக்தி நடக்குதுனாலையும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் நடக்கும். உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் ஆகல, கம்ப்ளீட்டா நீசமாயிருக்கு. அதே போல மறைவு ஸ்தானங்கள் இருக்கு, குரு பலம் இல்லாம இருக்கு, பகை வீட்டுல இருக்கு அப்படின்னாக்க நடப்பு தசா புக்தியும் சரியில்லை. 10ஆம் இடத்துல வந்த கோச்சார குருவால நன்மைகள் ஏற்பட்டுடுமா அப்படின்னாக்க ஓரளவுக்காவது இருக்கிற வேலையில கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. திடீர்னு வேலை எடுத்துருவாங்களோன்ற பயம் இல்லாம இருப்பீங்க.
அதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு வேற ஒரு வேலை தேடி கூட நீங்க போகலாம். சில பேருக்கு சொல்றேன் நான், எந்த ஒரு ஜாதகத்துல பிராப்தங்கள் இருக்கோ அந்த பிராப்தங்கள் கோச்சார கிரகங்களும் எதிரொலிக்கும், நம்மளுடைய நடப்பு தசாபுக்திகளும் எதிரொலிக்கும். அந்த வகையில் நமக்கு நல்ல நடப்பு தசாபுக்தி இல்லை அப்படின்னாக்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சில பேர்களா. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். அவரையும் ஒரு பார்ட்னரா சேர்த்தீங்க உங்க தொழில, நிச்சயமாக வாழ்க்கை மாறும். அதே போல அருகாமையிலேயே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்க திங்கட்கிழமை வியாழக்கிழமையில போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். மொத்தத்துல இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால எந்த மாதிரியான நன்மைகள் அப்படின்னாக்க மேக்சிமம் தொழில் ரீதியான நன்மைகள், நல்ல ஒரு இடமாற்றங்கள், ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கிறது, இதெல்லாம் இந்த வேலை விஷயமா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். மேலும் இந்த குரு வந்து சுபகிரகன்றதுனால வக்கரமாகிறது வந்து அதோட காரகத்துவத்தை அதிகப்படுத்தி செய்யுன்றதுனால இதுவும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கு. பணம் வரும், பொருளாதார ரீதியாக முன்னேறுவீங்க. அதே சமயத்தில் புத்திரபாக்கியம் கிடைக்கும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு. இந்த குருவோட வக்கர பார்வையும் ஈக்குவலா குரு எப்படி வக்கரமாகலையோ அதே மாதிரிதாங்க. அதனால அந்த குருவோட வக்கர பார்வை என்பது இரண்டாம் பாவகத்துக்கு நான்காம் பாவகத்துக்கு இருக்கும், அதே சமயத்துல வந்து உங்க ராசிக்கு ஆறாம் பாவகத்துக்கு இருக்கும். நீங்க சில பேர் கடன் பட்டா கூட அது சுப கடன் படக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போல நோய் ஏற்பட்டாலும் மருத்துவம் உடனே கிடைச்சி அதுல இருந்து விடுபடுவீங்க, கவலைப்பட தேவையில்லை. வேலை விஷயமா நன்மைகள் உண்டு. போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு சாதகமான அம்சங்கள் இருக்கு, பாஸ் பண்ணி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம சுய ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னா கண்டிப்பா கிடைக்கும். நாலாம் பாவத்து குரு பார்வை இருக்கிறதுனால இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், கிரக பிரவேசம் சில பேர் பண்ணி புதிய வீட்டு குடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வந்து திருமணம் அல்லது வீட்டிலேயே ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க வார்த்தைகள்ல மட்டும் இந்த ராகு கேது 2-8 இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதிகமா பேசாம இருக்கிறது கூட மௌனமே ஒரு சிறந்த ஆயுதம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, அது உங்களை காப்பாற்றும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.